டிபி முத்துவுடன் ஜாலியாக போன ஒரு பைக் பயணம் 2K கிட்ஸின் ஆதர்ஷ ஹீரோவான டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு வரை சென்றிருக்கிறது. என் சோக கதைய கேளு தாய் குலமே, ஏ தாய் குலமே, ஒரு மனுஷன் ஒரு இதுல மாட்டிட கூடாது. ஜாலியா ஒரு ரைடு போலாமா என கேட்ட டிடிஎஃப் வாசனின் அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வண்டியில ஏறு. நான் எதுக்கு வண்டியில ஏறுனா போய் இறக்கி விடுறேன், ஏறு. உனக்கு எதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போய் ஏறவே முடியாத அந்த வண்டியில் வேட்டியை பிடித்து கொண்டு ஜிபி முத்து சென்ற அந்த பைக் பயணம் சில நாட்களாக இணைய வாசிகளால் பெரிதும் ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன், ஏறிட்டேன் என்ன வில்லத்தனா எடு வண்டிய. தன் வசவு வார்த்தைகளாலேயே பிரபலமாகி போன ஜிபி முத்து குறும்படம் ஒன்றிற்காக கோவை வர அவரை அலேக்காக அள்ளிக்கொண்டு பறந்தார் டிடிஎஃப் வாசன். என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? காலையில இருந்து ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்க, எதுக்குடா மறந்துட்டியா? மரண பயத்தை காட்டிட்டாங்களே பரமா என கதறிய ஜிபி முத்துவுக்கு அந்த பயணத்தில் இருந்து மீண்டு வரவே சில நாட்கள் ஆகும். ஓகே சார், பின்னாடி உட்கார்கோ, ஏழ்ரைய போட்டு காட்டுறேன். ஏழ்ரை எப்படி போடுவேன்? உட்காரும் போய் போட்டு காட்டுறேன், உட்காரும். உமக்கினு ஏழ்ரை ஆரம்பிச்சிடுத்து பகவான வேண்டிக்கோங்க. காரணம், கண்டெய்னர் லாரிகளும் இருசக்கர வாகனங்களும் சென்ற அந்த சாலையில் ஓவர் ஸ்பீடில் சென்ற டிடிஎஃப் வாசனின் பைக் பார்க்கும் நம்மையே பதற வைத்த போது ஹெல்மெட் இல்லாமல் பின்னால் அமர்ந்திருந்த ஜிபி முத்துவை என்னவெல்லாம் செய்திருக்கும். நான் பாட்டுக்கு ஜெவனின் கோயில புலம்பிக்கிட்டே இருந்தேன், தேவையில்லாம கைய கால தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டு என்ன அர்த்தம்? கூட வந்தவனை காப்பாத்தனால என்ன உனக்கு இல்ல? பைக் ரைடுனா இதுதான் என டிடிஎஃப் வாசன் டெமோ காட்ட, இப்போது டிடிஎஃப் வாசனுக்கு கோவை போலீஸ் தங்கள் பாணியில் டெமோ காட்டியிருக்கிறது. என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா? ஓவர் ஸ்பீட், இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறார், கொரோனா காலத்தில் அதிக கூட்டம் சேர்த்தது என அடுத்தடுத்த விமர்சனங்கள் டிடிஎஃப் வாசன் மீது முன்வைக்கப்பட்ட போதிலும் மௌனம் காத்த கோவை போலீஸ் இப்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. கடந்த 14ஆம் தேதி ஜிபி முத்துவை ஏற்றிக்கொண்டு கோவை போத்தனூர் எல்லைக்குட்பட்ட பாலக்காடு மெயின் ரோட்டில் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டியதாகவும் அதை வீடியோ எடுத்து யூடியூப் சேனலில் பதிவிட்டதற்காக டிடிஎஃப் வாசன் மீது போத்தனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா?